நல்ல வேளை, எங்க கஷ்ட காலம் எல்லாம் தீர்ந்துருச்சு மகாராணி. நம்ம மகாராணி நம்ம கிராமத்துக்கு வந்திருக்காங்க, நம்மள பார்த்தாங்க. என் மனசு ரொம்ப சந்தோஷப்படுது. இவங்க வந்து நமக்கு உதவி செஞ்சிருக்காங்க. சொல்லுங்க, நம்ம மகாராணி வாழ்க. நமது மகாராணி வாழ்க. நீ எங்களை அடையாளம் காணவில்லையா பார்வதி? பாத்தீங்களா? அடேங்கப்பா, நீங்க என்ன சொல்றீங்க மகாராணி? உங்களை எப்படி அடையாளம் தெரியாம இருக்கு சொல்லுங்க. அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு ஆர்த்தி எடுத்தேனே மகாராணி. நம்ம மகாராணியோட கால்ல விழுந்து கும்பிட்டுகிட்டோம். என்ன சண்பகம், என்ன சொல்ற? சரியா தான் சொல்ற, நீ சொல்றத நாங்களும் தான் ஏத்துக்கிறோம். நீங்க கேட்டீங்களா மகாராணி அம்மா? ஏ தோழிகளும் அதையே தான் சொல்றாங்க. இனிமேலும் உன் நாடகத்தை பொறுத்து கொண்டு இருக்க முடியாது பார்வதி. இதில் சிறிதும் சந்தேகம் இல்லை. நீ என்னது மகள் தான், சிவசங்கரனின் மனைவி தேவி பார்வதி தான். இந்த நாடகத்தை நிறுத்து, என்னுடன் மாளிகைக்கு வா. சிவசங்கரன் உன்னை அழைத்து செல்ல வருவரையிலும் உன்னை என் மாளிகையில் வைத்துக் கொள்வேன். வா. இந்த பார்வதி நம்ம கிட்ட நடிக்கிறாளா? மகாராணி தான் சொல்லிட்டாங்களே, அவதான் பார்வதி. மகாராணி மகள் என்கிறாளே, சிவனோட மனைவிங்கிறாங்க. இதுல ஏதோ விஷயம் இருக்குது. இத கேட்டீங்களா? மகாராணி என்ன அவங்களோட மகன்னு சொல்றாங்க. இது என்னோட அதிர்ஷ்டம் தானே. என்ன அவங்க மாளிகைக்கு கூட்டிட்டு போறாங்களாம். என்ன தோழிங்களா, என்ன சொல்றீங்க? நான் இவங்க கூட போகட்டுமா? இல்ல இல்ல, உங்களை எல்லாம் விட்டுபிட்டு நான் எப்படி போக முடியும்? இப்போ பார்வதி இல்ல, பார்வதி தான் பார்வதி. இவ்வாறு இருக்கலாமோ? நம் பார்வதியை போல உள்ள இந்த பார்வதியை நான் பார்வதி என்று நினைக்கிறேனோ? ஒரே மாதிரி உள்ள இரு பெண்கள் இருக்கலாம் அல்லவா? நாராயண நாராயண. மகாராணி மைனா வணக்கம். வணக்கம் தாயே. வணக்கம் பாட்டியாரே. தாயே, தாங்கள் ஆடுகின்ற இந்த நாடகத்தினால் தகாதது நடந்துவிடக்கூடாது. கோபம் கொண்டுள்ள இறைவன் பரம்பொருள் அதிக அழகுள்ள நாட்டியக்காரி மகானந்தாவின் மாளிகையில் இருக்கின்றார். அங்கு மகானந்தா அவரை மகிழ்விக்க மிகவும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள். அம்மா, கேட்டீர்களா தாயே? இறைவன் சிவசங்கரன் என் மீது கோபம் கொண்டு எங்கோ சென்று விட்டார். இப்போது நான் என்ன செய்வது தாயே? நான் என்ன செய்வது? நான் என்ன செய்வது? கண்ணீர் விடாதீர்கள் தாயே. நான் அந்த துஷ்ட மகானந்தாவை இப்போதே தண்டிக்கிறேன். ஸ்ரீ கணேசா, நான் தவறு செய்து விட்டேனா? இல்லை தேவரிஷி, செய்யவில்லை. தாங்கள் இந்த ரகசியம் என்கிற திரையை அகற்றி நிலைமையை மிகவும் மாற்றிவிட்டீர்கள். அதோடு எங்கள் அனைவருக்கும் அவரது திருவிளையாடல் புரியவில்லை. விரும்பியதைத்தான் அவர் செய்வார். என்ன ஆயிற்று மகானந்தா? உனது இந்த அழகிய முகத்தில் ஏன் இந்த கவலைக்குறி தென்படுகிறது? சுவாமி, தாங்கள் எனக்கு அளித்த வாக்கு மற்றும் எனது சம்மதப்படி 3 தினங்கள் நான் தங்களுக்கு மனைவியாகிறேன். ஆயினும் தாங்கள் என்னை விலக்கியே வைத்துள்ளீர்கள்.
தங்களுக்கு சேவை செய்யும் வாய்ப்பளிக்கவில்லை. அதுதான் எனது வருத்தம். ஆயிரம் சுவாமி, என் மனதிற்குள் ஒன்று நிச்சயித்து விட்டேன். அதை கூறு, தயக்கமின்றி கூறு. நிச்சயித்தது என்ன? அது இந்த வாழ்வில் உங்களை தவிர வேறு எவருக்கும் சேவை செய்ய மாட்டேன். அவ்வாறு செய்வதற்கு முன்பு வரப்போவதை நினைத்து பார்த்து உனது எதிர்காலத்தை முடிவு செய்ய வேண்டும். நான் 3 தினங்களுக்கு விருந்தினராக இருக்க இங்கு வந்தேன். அந்த நேரம் முடிந்ததும் சென்று விடுவேன். அதற்கு பிறகு நீ என்ன செய்வாய்? எனது வாழ்க்கையை உங்கள் நினைவில் கழித்து விடுவேன் சுவாமி, உங்கள் நினைவிலேயே கழித்து விடுவேன். கைலாச மகாராணி, பார்வதி, இப்ப நாங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம், நீங்க பார்வதி இல்ல, தேவி பார்வதி தான். எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க தப்பு செஞ்சிட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்க இதுவரை உன்ன கிராமத்து காரின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், ஆனா நீங்களும் தேவி பார்வதி. என்ன மன்னிச்சிடுங்க, நாங்க உங்களை தெரியாதனமா என்னென்னமோ பேசிட்டோம். நீங்க இவ்வளவு பெரிய ராஜாவோட பொண்ணு, 3 உலக தெய்வம் சிவனோட மனைவி. அடேங்கப்பா, எங்களை மன்னிச்சிருங்க. ஏய், ஏன் இவ்வாறு எல்லோரும் மன்னிப்பு கேட்டு அழுகிறீர்கள்? ஏய், நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஏன் மன்னிப்பு கேக்குறீங்க? நீங்க எல்லோருமே எங்கிட்ட நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கீங்க. ஏன் விருப்பப்படி நடந்தீங்க? உங்க மனசு வெள்ள மனசு, ரொம்ப அன்பான மனசு, அதனாலதான் உங்களிடம் வந்தேன். நாரதா, உனது நாராயண பக்தி மீது இப்போது எனக்கு நம்பிக்கை இல்லை. சொல்வது ஒன்று, செய்வது இன்னொன்று. எனது குற்றம் தான் என்ன தாயே? நாரதா, உனக்கு தெரியாதா, தினமும் நாராயண நாமத்தை ஜபிக்கிறாய், ஆனால் சிவபார்வதியை தரிசிக்கிறாய். இப்போது நீ இங்கு வந்த நோக்கம் கூட சிவபார்வதியை பற்றி கேட்கத்தான் என்று தோன்றுகிறது. ஸ்ரீஹரி,
தாய் லட்சுமியின் வார்த்தை கணைகளிலிருந்து தாங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும். நானோ இறைவன் பரமசிவன், ஸ்ரீஹரி விஷ்ணு, மானசத்தந்தை பிரம்மதேவரின் பணிவான சேவகன். இந்த மும்மூர்த்திகளையும் நான் சமமாகத்தான் பூஜிக்கிறேன். ஆனால் நாரதா, உன் முகத்தில் உள்ள கவலைக்குரியை பார்க்கையில் சிவபார்வதிதான் எனக்கு தெரிகிறார்கள். தாங்கள் கூறுவது உண்மைதான் தாயே. இப்பொழுது நான் இறைவன் சிவனுக்கும் தாய் பார்வதிக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள பிரிவை பற்றித்தான் கவலை கொண்டுள்ளேன். இறைவன் சிவனிடமிருந்து சக்தியானவள் விலகி இருக்க முடியுமா? ஸ்ரீஹரி, இப்பொழுது தாங்கள் தான் இதற்கு ஒரு முடிவு கூற முடியும். ஆம் நாரதா, விளையாட்டில் தொடங்கிய திருவிளையாடல் இப்போது துன்ப நிலையில் மாறிவிட்டது. ஸ்ரீஹரி, இந்த திருவிளையாடலுக்கு ஒரு முடிவும் இருக்க வேண்டுமே. சிவபார்வதி மீண்டும் இணைந்தால் திருவிளையாடல் முடிவடையும் நாரதா. அதாவது திருவிளையாடல் முடியும் போதுதான் இறைவன் பரம்பொருளும் அன்னை பார்வதியும் மீண்டும் இணைவார்களா? எதிர்காலத்தில் நிச்சயம் நடக்கும். ஆனால் நிகழ்காலத்திலோ இருவரும் ஒன்று சேர தயாராக இல்லை நாரதா. ஆயினும் ஸ்ரீஹரி, மும்மூர்த்திகள் எப்பொழுதும் ஒரு விஷயத்தையே கூறி வந்துள்ளார்கள். அதாவது பணிய வேண்டியது மிகவும் அவசியம். நான் பிரம்மதேவரிடமும் இதையே தான் வேண்டிக் கொண்டு வந்திருக்கிறேன். தாங்களும் அவரும் சேர்ந்து முயற்சி செய்தால் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு நிச்சயம் கிடைக்கும். தேவிலட்சுமி, தேவி பார்வதி உனது தோழிதானே? அதனால் நீ அவளிடம் கூறு, இந்த விளையாட்டை நிறுத்த சொல். அதாவது அவளை பணிய சொல்ல வேண்டுமா? இல்லை, நான் அவளை பணிய சொல்ல மாட்டேன். நான் கூறுவதால் என்ன நடக்கும்? நான் கூறுவதால் அவள் பணிந்து விடுவாளா? இல்லை, நிச்சயம் இல்லை. வா, இப்போதே மாளிகைக்கு வா. இல்லை தாயே, நான் இந்த இடத்தை விட்டு வேறெங்கும் வரவே மாட்டேன். பிறகு இங்கேயே இருக்க போகிறாயா? உங்களது மருமகன் சிவன் என்னை காண வரும் வரையிலும் இங்கே எனது பெரிய தோழிகளுடன் வாழ்வேன். இனியும் நீ இங்கு இருப்பது சரியல்ல மகளே. சரியில்லையா? ஏன் சரியில்லை? ஏனென்றால் உன் காரணத்தால் இவர்களுக்கு துன்பம் ஏற்படும். இப்போது ஏற்படவில்லை, இனியும் எவ்வாறு துன்பம் ஏற்படும்? இதுவரையிலும் நீ பார்வதியாக இருந்தாய், இப்போது பார்வதியானாய். முதலில் இவர்கள் மனதில் அன்பும் நட்புணர்வும் இருந்தது. ஆனால் இப்போது இவர்களுக்கு தாய்மை உணர்வு ஏற்படும். பிறகு இவர்கள் உன் மீது தயக்கம் காட்ட தொடங்குவார்கள். அது துன்பம் தரும். இல்ல மகாராணி, எங்களுக்கு துன்பம் எதுவும் ஏற்படாது. இதை நீங்கள் அன்பின் வசப்பட்டு கூறுகிறீர்கள். ஆனால் நடக்கின்ற உண்மை என்னவென்றால், பார்வதி இங்கு இருப்பதால் உங்கள் அனைவருக்கும் துன்பம்தான். அதோடு பார்வதி தனது கணவன் வீட்டிற்கு செல்ல வேண்டும். எத்தனை நாள் தான் இங்கு இருப்பது? அங்கு சென்றுதான் ஆக வேண்டும். நான் கூறினேனே தாயே, உனது மருமகன் இங்கு. கேள் மகளே, உன்னை சமாதானப்படுத்த வேண்டும் என்று அவரிடம் யார் கூறப் போகிறார்கள்? நான் அவரிடம் சென்று கூறுவதா? மருமகனே, பொறுத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய மகளை இங்கிருந்து அழைத்து சென்னுங்கள் என்று. கேளுங்கள், இத்தனை நாட்கள் உங்களுக்கு தோழியாக இருந்து வந்தாள் பார்வதி, இவள் கணவன் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று கூறுங்கள். இவளை இங்கிருந்து போக சொல்லணுமா? அதை நாங்க சொல்ல முடியுமா? இவளை இங்கிருந்து செல்லும்படி கூறாதீர்கள். அவள் பெற்றோர் வீட்டிற்கு செல்லும்படி அறிவுரை கூறுங்கள். அங்கிருந்து இவளை கணவர் வீட்டிற்கு அனுப்ப ஏற்பாடு செய்து விடுகிறோம். நீங்கள் இவளுடைய தோழிகள் தானே, இவளுக்கு நன்மை செய்ய மாட்டீர்களா? சம்மதிச்சுடு தேவி பார்வதி, அம்மா சொல்றத நீ ஏத்துக்கணும். அம்மா தேவி, அம்மா சொல்றத கேளு, அதான் நல்லது. நாங்க உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம் தேவி பார்வதி. கேட்டாயா பார்வதி? இதுவரை தோழிகளாக இருந்தார்கள், இப்போது அந்த நட்புணர்வு இல்லையே, தாழ்மையோடு நடந்து கொள்கிறார்கள். அவர்கள் உன்னை பார்வதி என்று அழைக்கவில்லையே, தேவி பார்வதி என்று அழைக்கிறார்கள். இப்போது நீ இங்கு எவ்வாறு இருக்க முடியும்? இருப்பேன், எப்பவும் இருப்பேன். நான் இவர்களுடன் தோழியாகவே இருப்பேன், பார்வதியாகவே இருப்பேன். ஆனால் நீ இங்கிருந்து வந்தே ஆக வேண்டும். வருவேன், ஆனால் தருணம் வரும்போது. இன்று நான் மகாதேவனிடம் சென்று அவரிடம் எடுத்து கூறி அவரை இங்கு வரும்படி கூறுகிறேன். இதை தவிர வேறு வழி இல்லை. இப்போது அதைத்தான் செய்ய வேண்டும் பார்வதி. குழந்தைகளின் நலனுக்காக அன்னை தந்தை பல தியாகங்கள் செய்தாக வேண்டியுள்ளது. நான் உன்னிடம் ரத்தின சிவலிங்கத்தை கொடுக்கும் போதே கூறினேன், அது எனது உயிரினும் மேலானது என்று அல்லவா? ஆம் சுவாமி,
நிச்சயமாக கூறினீர்கள். ஆனால் நான் குற்றமற்றவள். எனது குற்றம் ஒன்றுதான், எனது துர்பாகியத்தான், அந்த சிவலிங்கத்தை காப்பாற்ற முடியவில்லை. என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள். நான் உன்னை மன்னித்து விட்டாலும் கூட எனக்கு அமைதி இருக்காது மகானந்தா. எனது உயிரினும் மேலான சிவன் இல்லாமல் ஒரு கணம் கூட உயிர் வாழ முடியாது. ஆகையால் என் ஈமச்சடங்கிற்கு ஏற்பாடு செய். உன் பூஜை அறை அக்னி ஜுவாலையால் முழுவதும் எரிந்து சாம்பலாகி அழிந்ததைப் போல நானும் என்னையே அந்த தீஜ்வாலையில் எரித்துக் கொண்டு சாம்பலாகி விடுகிறேன். இல்லை, இல்லை சுவாமி, இல்லை, அவ்வாறு கூறாதீர்கள். இந்த பாவியை மன்னித்து விடுங்கள் சுவாமி. நீ பலமுறை மன்னிப்பு கேட்டு என்னை ஏன் வற்புறுத்துகிறாய் மகானந்தா? இந்த மன்னிப்பின் பலன் உனக்கு கிடைக்கும், எனக்கல்ல. உன்னை மன்னித்த பிறகும் கூட என் உயிரினும் மேலான சிவனின் நினைவினால் அமைதியாயிருக்க மாட்டேன். உன் மீது குற்றம் சுமத்தவில்லை, ஆயினும் என்ன செய்வது, என் நிலைமை இப்போது. அந்த தீயானது என்னை வாட்டிக் கொண்டிருக்கிறது. இதைவிட சிறந்தது என்னவென்றால் ஒரே முறை நான் தீ குளித்து விடுகிறேன். அதற்கு ஏற்பாடு செய். இல்லை, நாங்கள் அவ்வாறு செய்தால் எனது நிலைமை என்ன ஆகும்? வாழ்நாள் முழுவதும் பழி என்று தீயில் வெந்து கொண்டிருப்பேன். உன்னை எந்த வகையிலும் துன்புறுத்துவது எனது நோக்கமல்ல மகானந்தா. என் குற்றத்தை போக்கிக் கொள்ள விரும்புகிறேன். தர்க்கம் செய்து நேரத்தை வீணாக்காதே, தீக்குளிக்க ஏற்பாடு செய். தங்கள் ஆணைப்படி செய்கிறேன் சுவாமி. வேண்டாம் பரமேஸ்வரா, வேண்டாம். தாங்கள் அவ்வாறு செய்யாதீர்கள், அனர்த்தமாகிவிடும். அகிலமே அசையாது நின்றுவிடும். படைப்புகள் அனைத்தும் மெல்ல மெல்ல அழிந்து போய்விடும் பிரபு. என்னவாயிற்று பிரம்மதேவரே? இறைவன் சிவன் என்ன செய்ய போகிறார்? ஏன் அகிலமே அசையாது நிற்கும்? உன் கேள்விக்கான பதில் பல கல் தொலைவில் உள்ளது தேவி. என்ன கூறுவது? இந்த பதில் என்னவாக இருந்தாலும் அதை தாங்கள் என்னிடம் கூறுங்கள். தாங்கள் மிகவும் வருத்தத்துடன் வேதனையுடன் மகேசன் நாமத்தை கூறினீர்களே, அதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் ஏதோ தகாதது நடக்கப் போகிறது என்று. உனது அனுமானம் சரிதான் தேவி. இறைவன் பரம்பொருள் சோமசேனன் என்ற மனித வடிவில் விரைவில் அக்னி பிரவேசம் செய்ய போகிறார். ஏன், ஏன், ஏன் அவ்வாறு செய்ய நினைக்கிறார்? தேவி நீ நன்றாக அறிவாய், சிவனின் திருவிளையாடல் மிகவும் விசித்திரமானதாகவே இருக்கும். சிவபெருமானே விசித்திரமான குணங்களுடையவர், அவரது திருவிளையாடலும் விசித்திரமாகத்தான் இருக்கும். உன்னிப்பாக பார்த்தால் இது மகானந்தாவின் உய்விற்கான வழியாகும். ஆனால் ஆனால் சிவ பார்வதியின் பிரிவு என்ற இடத்தில்தான் இந்த வழி ஏற்பட்டுள்ளது. சோமசேன ரூபத்தில் உள்ள மகேஸ்வரனை இப்போது தடுக்காவிட்டால் நிலைமை விபரீதமாகிவிடும். அக்னி பிரவேசம் செய்யவா? ஆம் தாயே, சோமசேன ரூபத்தில். ஆனால் இதையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? சிவனின் திருவிளையாடல் எங்கு அவசியமாகிறது என்பதை அவரால் மட்டுமே கூற முடியும் தேவி. அதாவது தேவி பார்வதியை வருத்தமடைய செய்ய பரம்பொருள் சோமசேனாக வேடம் புனைந்துள்ளார். இப்போது சிதையில் அமர்ந்து கொண்டு அக்னி பிரவேசம் செய்ய முயற்சி செய்கிறார். இதற்கு பின்னணியில் பல விஷயங்கள் அடங்கி இருக்கின்றன தாயே. ஆனால் இப்பொழுதுள்ள நிலைமையில் முக்கியமானது இறைவன் பரம்பொருள் சிவன் சோமசேனன், அதாவது மனித வடிவத்தில் இருக்கிறார். அவர் மனித வடிவத்தில் சிதையில் அமர்ந்து எரிந்து சாம்பலானால் எதிர்காலத்தில் அவருடைய வடிவம் என்னவாக இருக்கும்? அதை நாம் யோசிக்க வேண்டும். நிலைமையை நாம் புரிந்து கொண்டு விரைவில் அங்கு செல்ல வேண்டும். நானும் வருகிறேன் தேவி. நாம் இருவரும் சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்போம். வா செல்வோம். என்ன நடக்கிறது கணேசா? அங்கு தந்தை சிவன் சோமசேனராக வேடம் புனைந்து துஷ்ட மகானந்தாவின் காரணத்தால் தீக்குளிக்க ஏற்பாடு செய்கிறார். இப்போது தேவர்களுக்கெல்லாம் இந்த செய்தி எட்டிவிட்டது சகோதரா. அங்கு அன்னை பார்வதியும் வருத்தம் கொண்டிருக்கிறாள். யாருக்குத்தான் வருத்தம் இல்லை, எனக்கும் வருத்தமும் கோபம் உள்ளது. அந்த துஷ்ட மகானந்தாவை நான் வதம் செய்ய விரும்புகிறேன். ஆனால் என்ன செய்வது, கௌரவம் ஒன்று இருக்கிறதே. பெண்ணை தாக்குவது சரியல்லவே.
சரியா தவறா என்பதை பிறகு பார்க்கலாம். இப்போது நாம் நமது தந்தையை அக்னி பிரவேசம் செய்ய விடாமல் தடுப்போம். வா செல்வோம். ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. என் மகேஸ்வரா, கைலையின் நாதனே, பரம்பொருளே, இரத்தின சிவலிங்கத்தில் அமர்ந்துள்ள சிவன் மகாதேவன், தாங்கள் என்னால் அதை பாதுகாக்க முடியவில்லை, என்னை மன்னியுங்கள் பிரபு, என்னை மன்னியுங்கள். இப்போது நான் அக்னி பிரவேசம் செய்து அறியாமல் செய்த பெரும் பாவத்திற்கு பிராயச்சித்தம் செய்கிறேன். தங்களது வாக்குப்படி இன்னும் 3 தினங்கள் முடியவில்லையே. வாக்குக்கு மதிப்பளித்து அதற்கு கட்டுப்பட்டு நான் உங்கள் மனைவியானேன். இந்த ஜகத்தில் எந்த மனைவியும் தனது கணவன் அக்னி பிரவேசம் செய்வதை பொறுத்துக் கொள்ள முடியாது. அதை காண நீ இந்த இடத்திற்கு வர வேண்டிய அவசியம்தான் என்ன? வராமல் இருந்தால் காண வேண்டாமே. எனது பதிவிரதா தர்மம் தான் என்னை இங்கு அழைத்து வந்துள்ளது. 3 தினங்கள் ஆனாலும் சரி, உடல், பொருள், ஆவி மற்றும் பணிவிடையால் தங்களை எனது கணவனாக ஏற்றுக்கொண்டு விட்டேன். நான் மீண்டும் தங்களிடம் வேண்டுகிறேன். துரதிருஷ்டவசமாக தீப்பிடித்து விட்டது, ரத்ன சிவலிங்கம் எரிந்து விட்டது. அதை மறந்து எதிர்காலத்தை யோசியுங்கள் சுவாமி. மகானந்தா, இப்போது உனக்கு கௌரவமும் தர்மமும் முக்கியமானது. அதே போல எனக்கு எனது சிவனும் பிரியமானவர். சிதைவரையிலும் வந்து அதை வலம் வந்த பிறகு எதிர்காலத்தை பற்றி பேசுவது தர்மத்திற்கு எதிரானது. இனி அக்னி பிரவேசம் செய்தே ஆக வேண்டும். உனக்கு நன்மை என்னவெனில், உன் மாளிகைக்கு இப்போதே நீ சென்று விடு. தங்களை அக்னியில் எரிய விட்டு செல்வது அதர்மமாகும். தங்களை தனியே விட்டு செல்வது எனக்கு மிகவும் துன்பம் தரும். இப்போது தங்களுடன் சேர்ந்து நானும் அக்னி பிரவேசம் செய்ய அனுமதி வேண்டுகிறேன். நீ ஏன் அக்னி பிரவேசம் செய்கிறாய்? நீ செய்த குற்றம் என்ன? நீ குற்றமற்றவள். அப்படியெனில் தாங்கள் செய்த குற்றம் தான் என்ன? நான் குற்றமற்றவள் என்றால் தாங்களும் குற்றமற்றவர்தான். ரத்ன சிவலிங்கம் சாம்பலானதற்கு இருவருமே குற்றவாளிகள் அல்ல. பிறகு ஏன் நமக்கே தண்டனை கொடுத்துக் கொள்ள வேண்டும்? நீ மீண்டும் தர்க்கம் செய்கிறாய் மகானந்தா. இது தர்க்கம் செய்ய வேண்டியதல்ல, உணர்ச்சி பூர்வமானது. திரும்பி சென்று விடு, என்னை அக்னி பிரவேசம் செய்ய விடு. ஓம் நமஃ சிவாய. இல்லை சுவாமி. ஓம் நமஃ சிவாய. 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 ஓம் நமஃ சிவாய். தாங்கள் என்ன செய்தீர்கள் தந்தையே? தாங்கள் என்ன செய்தீர்கள்? அமைதியாக இரு சகோதரா. இந்த நேரத்தில் அமைதியாக இருப்பதா? பரம்பொருள் மனித வடிவம் எடுத்து அக்னி பிரவேசம் செய்து விட்டார். மகேசன் அக்னி பிரவேசம் செய்கிறார். தகாதது நடக்க கூடாது. ஓம் நமசிவாய. தந்தையே, தங்கள் தரிசனம் காண துடிக்கிறோம். ஆம் தந்தையே, தோன்றுங்கள். ஆம் பரம்பொருளே, மூல வடிவத்தில் தரிசனம் தாருங்கள். நாங்கள் தரிசனத்திற்கு காத்திருக்கிறோம் இறைவா. தரிசனம் தாருங்கள் மகேஸ்வரா. எங்கள் அழைப்பு கேளுங்கள் மகேஸ்வரா. அனைத்தும் அறிந்தவரே, தரிசனம் தாருங்கள். ஓம் நம.
நமச்சிவாய. பரம்பொருளே, சிவசங்கரா, தங்களது தரிசனம் கண்டு பேறு பெற்றேன். எனது பாவங்கள் அனைத்தும் விலகிவிட்டது. பிறவி பெருங்கடலை நீந்தி விட்டேன். நான் மிக பாக்கியசாலி. சோமசேன வடிவத்தில் வந்தது எனது இறைவனான தாங்கள்தான். இந்த துச்சமானவள் மீது அருளை பொழிந்தீர்கள். இந்த பாவிக்கு மோட்சம் தாருங்கள் சிவசங்கரா. தங்களை இவ்வடிவத்தில் தரிசிப்பேன் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை இறைவா. கனவு காண வேண்டாம், பக்தி செலுத்துவதே உனக்கு சிறந்தது. உன் உறுதியான சிவபக்தியால், மிக உயர்ந்த பதிபக்தியினாலும் நான் மிகவும் ஈர்க்கப்பட்டேன், மகிழ்ச்சி அடைகிறேன். உனது கலையும் அழகும் மற்றும் உலகின் பல பொருட்களும் கூட சிவபக்தியிலிருந்தும் உறுதியிலிருந்தும் விலக்கி வைக்க முடியவில்லை. உனக்கு சிவலோக பதவி கிடைக்க வரம் தருகிறேன். உனது மோட்சத்துடன் கூடவே எனது அக்னி பரீட்சையும் முடிந்தது மகானந்தா. பக்தர் கருணம் சர்வேஸ்வரன் சிவசங்கரன் வாழ்க. சிவபக்தை பெருமை வாய்ந்த மகானந்தா வாழ்க. நாராயண நாராயண. பரம்பொருளே, தாங்கள் பரீட்சைக்குள்ளானீர்களா? இந்த ஜகத்தையே தாங்கள் பரீட்சைக்கு உள்ளாக்குவீர்கள். இப்பொழுது தங்களை யார்தான் பரீட்சைக்குள்ளாக்குவார்? என்னை பரீட்சைக்க சக்தியால் முடியும் அல்லவா? பரம்பொருளே, தாங்கள் பரீட்சை என்று கூறுவது தாங்கள் நடத்தி காட்டும் திருவிளையாடல் தானே? மிக விசித்திரமான திருவிளையாடல் தான். அது யாருக்கும் எளிதில் புரியாது. இறைவன் திருவிளையாடல் அன்னை பார்வதிக்கே புரிவதில்லை என்றால் மற்றவருக்கு புரிவது என்பது முடியவே முடியாது. இதில் இன்னொரு உண்மை என்னவென்றால், கணவனின் செயல் மனைவிக்கு விளங்கவில்லை என்றால் மகன்களுக்கு எவ்வாறு புரியும்? என்ன சகோதரா, நான் கூறுவது சரிதானே? சிவபக்தை மகானந்தாவிற்கு மோட்சம் அளித்த இறைவன் பரமேஸ்வரன் வாழ்க. இங்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் அனைவரும் இங்கு வந்ததற்கான காரணத்தை கூறுங்கள். பரம்பொருளே, நாங்கள் அனைவரும் இங்கு வந்ததன் காரணம் தங்களுக்கு தெரியாத ஒன்று அல்ல. தாங்கள் அருள் கூர்ந்து இந்த திருவிளையாடலை நிறுத்துங்கள். கோபம் கொண்ட அன்னை பார்வதியை மீண்டும் கைலைக்கு அழைத்து வாருங்கள். புத்தி சித்தியின் நாதா ஸ்ரீ கணேசா, நான் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். என்னுடைய மனதில் எவர் மீதும் பகை உணர்வு இல்லை. ஆகையால் நீ உனது தந்தையின் கௌரவத்தை மனதில் கொண்டு சரியான செயலை செய்து முடிப்பாயாக. ஆம் மகேஸ்வரா, இப்போது நாம் செய்யும் செயல் இரு பக்கத்திற்கும் நன்மை தரும். சிவசங்கரா, பார்வதி அறியாமல் ஏதேனும் தவறு செய்திருந்தால் நான் தங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். தாங்கள் பார்வதியை மன்னிக்க வேண்டும். தாங்கள் மன்னிப்பு கேட்டு என்னையும் மன்னிப்பு கேட்க வற்புறுத்தி விட்டீர்கள். தவறு நடந்திருந்தால் அதில் எனக்கும் சமபங்கு இருக்கிறது. இனி நிலைமைகள் விரைவில் மாறிவிடும். நமது சார்பில் இந்த செயலை ஸ்ரீ கணேசன் செய்வான். நமஸ்வாய. ஓம் நமஸ்.
Shiva.